வெல்கம் டு சசிஸ் ஃபுட் ஸ்பாட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் ஃப்ரை. இதில் என்ன புதுசாக நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப நல்லது டைஜஷனுக்கு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிலி ஐட்டம்ஸ் ஆயிலி ஃப்ரை சாப்பிட்ட மாதிரியே இருக்காது, கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு டைஜஷன் ஆயிரும். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 kg பக்கம் வந்து ஜிலேபி மீன் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரைக்கு வந்து கீறி விட்டுருக்கேன். அதாவது இது எதுக்கு போடுறோன்னா, நம்ம போடுற மசாலா வந்து உள்ளே இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கீறி விட்டுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி எடுத்திருக்கேன். 1 kg வந்து நான் இவ்வளோ இஞ்சி எடுத்திருக்கேன். பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டும் பார்த்திங்கன்னா இது வந்து சின்ன பூண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருப்பேன் நான். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 1 spoon எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் காரம் வேணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் எடுத்துக்கலாம். குருமிளகு வந்து நான் 2 spoon எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஜீரகம், கார்ன்ஃப்ளவர் 2 spoon எடுத்திருக்கேன். மஞ்சப்பொடி 1/2 teaspoon எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. இப்போது இதெல்லாம் போட்டு நம்ம இப்போ அரைக்க போகிறோம். நான் இதில் பார்த்தீங்கன்னா கலர் பொடி எதுவுமே சேர்த்த கிடையாது, நேச்சுரல் கலர் மட்டும்தான். இப்படியே தான் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ நைஸாக அரைச்சிட்டோம். இப்போது நான் இந்த பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். இதை 1 hour வந்து நல்லா வெயிலையோ இல்லைன்னா நல்லா வந்து 1 hour வந்து ஃபுல்லாக மசாலா எல்லாம் பிடிக்கிற அளவுக்கு நம்ம வச்சிடலாம். 1 hour கழித்து நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வடைச்சட்டி நல்லா காஞ்சிச்சு. இதில் நம்ம இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுக்க போகிறோம். இப்போ சுவையான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அண்ட் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது, கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே டைஜஸ்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம இதில் குருமிளகு, ஜீரகம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி இதெல்லாம் நம்ம போட்டிருக்கிறதுனால ஈஸியாகவே டைஜஸ்ட் ஆகும். அண்ட் இந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போல் நிறையா வீடியோ வரும். நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.